தினேஷ், நீ நல்ல பையன். என்னை தவிர அது யாருக்கும் தெரியாது. எனக்கு தண்ணியும் வாங்கி கொடுத்து விக்கலுக்கு தண்ணியும் கொடுக்குறேன். ஆனால் உனக்கு தான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா என் நேரம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இதை விட பெருசாக செய்வேன். அப்போ பாரு, இந்த மாதிரி வேற மாதிரி இருப்பான். நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறியா? சத்தியமா இல்லை, ஒரே வருஷத்தில் இந்த செட்டை தூக்கி கடாசிட்டு ஒரு பெரிய ஷோரூம் திறந்து உன்னை உக்கார வைக்கிறேன். நீ பாரு. இன்னும் 6 மாதத்தில் இந்த ஊரை விட்டே போயிருவேன். போயிருவியா? ஏய், நீ வாரின் போகிறத பற்றி பேசுகிற. ஆனால் அதுக்கு தான் உங்கள் அப்பாவுக்கு ஆசை தர மாட்டார். பேசாமல் நான் சொல்கிறதுக்கு இந்த செட்டில் வேலை இருக்குது. அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்வோம். சாயங்காலம் ஆச்சுன்னா இதே மாதிரி தண்ணி அடிப்போம், ஜாலியாக இருப்போம். என்ன என்ன சிகரெட்டு சுட்டுருச்சா? ஏய், அது ஏன் ஃபோனு? பேலன்ஸ் இல்லை. அதுக்கும் பேலன்ஸ் இல்லை, எனக்கும் பேலன்ஸ் இல்லை. சார், நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். உங்கள் பையன் வரலையே சார். கிளம்பிட்டான் சார், இப்போ வந்துடுவான் சார். சரி சார், நான் உங்களுக்காக தான் பண்ணுறேன். நைட் நேரத்தில் நான் யாருக்கும் பணம் கொடுக்கறதில்ல. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்கிறீங்களா? இப்போ வந்துடுவான் சார். ஆமாம், உங்கள் பையன் பேர் என்ன? அர்ஜுன் சார். சார், 1 நிமிஷம். யார்? அர்ஜுன் சார். ஓ, உங்கள் படத்தை பேசிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். தப்பாக நினச்சிக்காதீங்க, நைட் நேரத்தில் பணம் கொடுக்குற பாலிசி எனக்கு இல்லை, அதனால் வெளியில் வச்சே பேசிக்கலாம். பரவாயில்ல சார், வாங்குகிற எங்களுக்கு பாலிசிலாம் இல்லை சார். சரி, டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? இருக்கு சார், இந்தாங்க. இதுக்காகலாம் இல்லை, எல்லாம் அப்பாக்காக தான். கடனே வாங்காத மனுஷன் பொண்ணு கல்யாணத்துக்காக கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. கடன் வாங்கிறது பெருசில் கல்யாணத்தில் எந்த குறையும் வச்சிடாதீங்க. ஆமாம், எப்போ கல்யாணம்? அடுத்த மாதம். ஓ, அடுத்த மாதம். இந்தாங்க. சரி சார், கிளம்புறோம் சார். சரிப்பா, போயிட்டு வாங்க. ஏண்டா, மொத்த பணத்தையும் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் செலவு பண்ண போறீங்களா? இல்லைடா, கொஞ்சம் கடனும் இருக்கு, அதுக்கும் சேர்த்து தான். எனக்கு தெரியல. உங்க அப்பா விட எங்க அப்பா எவ்வளவோ பரவாயில்லடா. எதையுமே கண்டுக்க மாட்டாரு மனுஷ். வீட்டுக்கு வரலனா கூட ஏன்னு கேட்க மாட்டாருன்னா பாத்துக்கோ. அவ்வளவையே அப்பப்ப நான் ஒருத்தர் இருக்கிறதே மறந்து போயிருது அவருக்கு. சுருக்கமா சொன்னா, விஐபி படத்துல வர்ற சமுத்திரக்கணி மாதிரி அவருக்கு என் தம்பி தான் ரொம்ப முக்கியம். டேய் போலீஸா! டேய், நிறுத்து 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 நிறுத்தியா? நிறுத்து, வா இறங்க. சொன்னா உடனே நிறுத்த மாட்டியா? டாக்குமெண்ட் எடு. இன்சூரன்ஸு சார்? இன்சூரன்ஸ் இல்லை சார். ஓ, சந்தோஷம். என்ன பண்ணலாம் சார்? மன்னிச்சு விட்டலாம் சார். நக்கலா? அதெல்லாம் இல்லை சார். 500 ரூபா கொடுத்துருப்போ. அவ்வளோ பணம்லாம் கிடையாது சார். வேற எவ்வளோ இருக்கு?
ஐம்பதா? நீ சரிப்பட்டு வரமாட்ட, வா வந்த ஐயா பார். வா. ஏய் நிறுத்துறா, உன இந்த அளவுக்கு விட்டு வச்சேன் பாத்தியா, அதை நான் பண்ண பெரிய தப்பு. ஆனா இதுக்கு மேல உனக்கு பாவ முடியும் பாப்ப நினைக்காத. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா. போன வேடா சார், இன்சூரன்ஸ் இல்ல, ஃபைன் கட்ட சொன்னா 50 ரூபாய் எடுத்து நிட்டுறான். பேர் என்ன? அர்ஜுன் சார். வெற்றி சார். வண்டி ஓட்டினா பெட்ரோல் போட மட்டும்தான் காசு இருக்கும், இன்சூரன்ஸ் போட காசு இருக்காது, ஃபைன் கட்ட காசு இருக்காது. இன்சூரன்ஸ் வீட்டில் இருக்கு சார். இப்போ இல்லைல்ல? ஆமாம் சார். அப்போ ஃபைனை கட்டிட்டு போ. உண்மையாகவே காசு இல்லை சார். ரெண்டு பேர்கிட்டையும் இல்லை? இல்லை சார். அது என்ன பேக்கு? ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லாமல் எதுக்கிட்ட வெறும் பேக்கு? ரெண்டு பேரையும் பார்த்தா ரொம்ப சந்தேகமாக இருக்கானுங்க. அந்த பேக்கை கொடு சார். குறா சார். இந்தாங்க சார். சார், அவங்க வீட்டு அடமான வச்ச காசு சார், அவங்க அப்பாட்ட கொண்டு போய் கொடுக்கணும் சார். நான் வேணா 500 கொடுத்துறேன் சார. பேக்கை கொடுத்துருங்க சார். இப்ப தானடா காசு இல்லை நீங்க சார். பயத்துல சொல்லிட்டேன் சார். ஓ பயந்தா போய் பேசுங்களோ சார். பேக்கை கொடுத்துருங்க சார், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆச்சு. டேய், நாங்க என்ன இங்க வேலையெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கோம்னுச்சியா? கிளம்பு கிளம்பு. நாளை காலையில டாக்குமெண்ட் கொண்டு வந்து காமிச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு போ. பேங்க் இல்லாம என்னால போக முடியாது சார். டாக்குமெண்ட் கொண்டு வந்து காமிச்சிட்டு வாங்கிட்டு போ, புரியுதா? கிளம்பு 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 கிளம்பு. நாளைக்கு ஸ்டேஷன்ல வந்து வாங்கியா. போ கிளம்பியா. வந்துறானுங்க. என்ன சார் இவ்வளவு பணம் வச்சிருக்கானுங்க? என்னடா பணத்தை புடிங்கிட்டானுங்க. இப்ப வீட்டுக்கு எப்படி போறதுன்னு தெரியல. அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நீங்க நமக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அதுதான்ப்பா. ரம்யாவோட வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்மளோட குடும்பமானமும் அதுலதான் இருக்கு. எப்படியாவது அந்த பணத்தை நாளைக்கு கொண்டு வந்திருப்பா. அம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு அந்த பணம் கண்டிப்பா கிடைச்சிரும், நம்புங்கம்மா. நம்பிதான்ப்பா ஆகணும். எங்க நாளைக்கு நீங்களும் கூட போய் அந்த காசை கேட்டு பாக்குறீங்களா? என்னன்னு கேட்க சொல்றேன். என் பையன் பொறுப்பு இல்லாம இருந்துட்டான், மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி போய் அசிங்கப்படணுமா? முதல்ல உண்மையிலேயே போலீஸ்காரங்க தான் பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதுதான் அவனை போய் சொன்னேன். இல்லைன்னா நானே போயிருப்பேன். பாப்போம் நாளைக்கு பணம் வருதான்னு. இல்லைன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நம்ம சக்திக்கு ஏத்த மாதிரி வேற இடம் பார்ப்போம். ஏங்க அப்படி சொல்றீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நினைச்சேன், அது இப்ப நடக்காதுன்னு நினைக்கிறேன். சார், எங்க கிட்ட இருந்து நேத்து நைட்டு பேக் வாங்கிட்டு வந்தீங்க சார். ஆமா. காலையில டாக்குமெண்ட் கொண்டு வர சொன்னீங்க.
ஓ, கொண்டு வந்துறீங்களா? இத மாதிரி செஞ்ச என்ன சார்? அந்த பசங்க டாக்குமெண்ட் கொண்டு வட்டாங்க சார். ஆமாங்க சார். சரிங்க சார், சரிங்க சார், ஓகே சார், ஓகே சார். இனிமே இன்சூரன்ஸ் எல்லாம் மாட்டி விடக்கூடாது சரியா? கிளம்பு கிளம்பு. உனக்கு அவரு வருவார். என்னடா அது? புத்திய காமிச்சானுங்கடா. சார், சார், ஆ என்ன சார், 20 லட்சம் ரூபா கொடுத்தோம், 5 லட்சம் தான் இருக்கு. 5 லட்சம் தான் இருக்கா? நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதான் இருக்கு. அதெல்லாம் இல்ல, நீங்க எங்களை ஏமாத்துறீங்க. இதுல 20 லட்சம் ரூபா இருந்துச்சு. ஏய், உன் காசை நான் எடுத்து சொல்றியா? இவ்வளவுதான் நீ கொடுத்தது? போடா சார். நீங்க இன்ஸ்பெக்டர் நம்பர் கொடுங்க, நாங்க பேசிக்கிறோம். பேசிக்கிறியா? என்ன பேசுவ? நீ என்ன பேசினாலும் இதுதான். காசு எங்கேயோ தொலைச்சிட்டு வந்து இங்கே நடந்து கத்திட்டீங்க சார். இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. ஏன் காசு எனக்கு வந்தாகணும்? இல்லை இல்லைண்ணா, என்னடா மிரட்டுற? நான் போலீஸ்காரன்டா. அதனால தான் சந்தேகமா இருக்கு. என்னடா சொன்ன? வேணாடா வேணாடா, விட்டுறா வாடா. என்ன அடி வீங்கிருச்சு? இந்த பணத்தை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்தா அவர் சத்தியமா நம்ப போறதில்ல. ஏதோ நான் தான் பொய் சொல்ற மாதிரி கற்பனை பண்ணி பேசுவாரு. எப்படா நான் தப்பு பண்ணுவேன்னு பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்ம வேணா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்கலாமா? பணம் திருடு போயிடுச்சுன்னு சாதாரண ஆள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாலே நம்ம பணம் திரும்ப கிடைக்காது. இதில் போலீஸ்காரன் தான் பணத்தை திருடிட்டான்னு சொன்னால் நம்ம பணமும் திரும்ப கிடைக்காது. மேற்கொண்டு கேஸை நம்ம மேலே திருப்பி விட்டுருவானுங்க. பேசாமல் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி பார்க்கலாமா? மெயின் திருடனே அந்த ஆள் தான்டா. அந்த காசு திரும்ப கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ உங்கள் அப்பாவுக்கு என்ன பதில் சொல்கிறது? தெரியலை. அதை விட அடுத்த மாதம் இவ கல்யாணம், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அண்ணா, அந்த இன்ஸ்பெக்டரோட பேர் என்ன? ஏமா, நீ போய் கேட்க போறியா? இல்ல சொல்லுங்களே. பேரு ஜெயப்பிரகாஷ். ஆமா, ஜெயப்பிரகாஷ். என்னாச்சு அண்ணா? என் கிளாஸ்மேட் திவ்யாவோட அப்பா தானே அவரு. நம்ம வேணா அவகிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? நல்ல ஐடியா. உடனே அவகிட்ட சொல்லி அந்த ஆள் கிட்ட பேச. இல்ல இல்ல, கிளாஸ் முடிஞ்சதும் அவளை நீ கூட்டிட்டு வா, நம்ம நேர்ல பேசிக்கலாம். நீ அவகிட்ட எதுவும் சொல்லாத, நம்ம நேர்ல பேசிக்கலாம். சரி, நான் ஈவினிங் கால் பண்றேன். கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி. எங்கே நிறுத்தினேன்?
திவ்யா, அண்ணன் இங்க தான் இருக்காங்க, பார்த்துட்டு போயிடலாமா? ஓ ஓகே சரி. இது அண்ணா. ஹாய். இது அண்ணோட ஃப்ரெண்ட் விஜய். திவ்யா, ஆக்சுவலா அண்ணா உன்னை பார்க்க தான் வந்தாங்க. என்னையா? எதுக்கு? அது வந்து இரு, நானே சொல்றேன். இங்க பாருங்க, என் தங்கச்சிக்கு கல்யாணம். ஹே வாவ், கங்கிராட்ஸ் டி. சொல்லவே இல்ல. இல்ல திவ்யா, இப்ப அது நடக்குமானே தெரியல. ஏன், யாராவது பிரச்சனை பண்றாங்களா? சொல்லு, அப்பா கிட்ட சொல்லி தூக்கிடலாம். சுத்தம். ஏன் ஏங்க, ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். சாரி, சொல்லுங்க. பிரச்சனையே உங்க அப்பா தான். எங்க அப்பாவா? என்ன சொல்றீங்க? என் தங்கச்சி கல்யாணத்துக்காக எங்க பழைய வீட்டை அடமானம் வச்சு 20 லட்சம் பணத்தை கொண்டு வரும்போது நேற்று நைட்டு உங்க அப்பா செக்கிங்ல பிடிச்சி பணத்தை கொண்டு போயிட்டாரு. காலையில வாங்க பணத்தை தரேன்னு சொன்னாரு. காலையில ஸ்டேஷன் போனோம், எங்களுக்கு கிடைச்சது வெறும் 5 லட்சம் தான். அதுக்கு எங்க அப்பாவை திருடங்கிறீங்களா? இல்லையா? பின்ன ரம்யா, இதுக்குதான் என்னை கூப்பிட்டேன்னு முன்னாடியே சொல்லிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். ஏண்டி என்னை இங்க கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துற? கொஞ்சம் இருங்க திவ்யா, ப்ளீஸ் டி, ப்ளீஸ். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் நீங்க அவர்கிட்டயே பேசிக்கோங்க. இந்த விஷயத்த பத்தி நீங்க என்கிட்ட பேசுனீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சா உங்களுக்கு தான் பிரச்சனை. இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, உங்களுக்கு நல்லதுக்கு இல்ல. என்ன மிரட்டுறீங்களா? ஹலோ, நீங்க பேசாதீங்க. இத பத்தி உங்ககிட்ட பேசுறது தப்புதான், ஆனா எங்களுக்கு வேற வழி தெரியல. இந்த பணம் மட்டும் இல்லைன்னா எங்க குடும்பமே இல்லாம போயிடும், என் தங்கச்சி கல்யாணம் நின்று போயிடும். ப்ளீஸ், நீங்க மனசு வச்சா அந்த பணம் கிடைக்கும். இங்க பாருங்க, எங்க அப்பாவோட வேலை விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். என்னால இத பத்தி அவர்கிட்ட பேசவே முடியாது. நான் உங்களை பேசவே சொல்லலையே. வேற பணத்தை எடுத்துட்டு வாங்கன்னு தான் சொல்றேன். What? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான் போய் என்ன விளையாடுறீங்களா? அவர் என்ன கொன்னே போட்டுருவாரு. கொஞ்சம் யோசிங்க, இது உங்க அப்பா சம்பாரிச்ச காசு கிடையாது, எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு. என் தங்கச்சியோட கல்யாணம், எங்க குடும்பம் மானம் எல்லாமே இதுலதான் இருக்கு. நீங்க நினைச்சா இத காப்பாத்த முடியும்? அதுக்கு என்ன திருட சொல்றீங்களா? உங்க அப்பாவே திருடும் போது நீங்க திருடினா தப்பு இல்லீங்க. நீங்க பேசாதீங்கட்ட. டேய், கொஞ்சம் பேசாம இருடா. திவ்யா, டைம் எடுத்துக்கோங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. யோசிச்சிங்களா? லேட் ஆனா அந்த பணம் வேற எங்கேயாவது போயிடும். ஸோ ப்ளீஸ், இன்னைக்கே நீங்க அந்த பணத்தை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கணும். ரம்யா, நான் கால் பண்றேன். திவ்யா, 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 ஒரு நிமிஷம் இரு. சாப்பிடு, சும்மா அதையே யோசிச்சுட்டு இருக்காத. உங்க அப்பாட்ட சுச்சுவேஷனை பொறுமையா எடுத்து சொல்லு, ஏதாவது செய்யலாம். நானாடா சொல்ல மாட்டேங்கிறேன், அவருக்கு என்ன சொன்னாலும் புரிய போறதில்ல. நீயும் தானே பாக்குற, நானும் எவ்வளவோ சொல்லிட்டே தான் இருக்கேன். உங்க வீட்டுக்கு இன்னைக்கு நான் வரலப்பா, ஏற்கனவே உங்க அப்பா கத்துவாரு. இன்னைக்கு போய் எதுவும் பேசாத, நாளைக்கு பேசிக்கலாம். ரம்யா கால் பண்றா. சொல்லு ரம்யா. அண்ணா எங்க இருக்க? இதோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். இல்ல, மாப்பிள்ள வீட்ல இருந்து வந்திருந்தாங்க டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ஹலோ. இருக்கேன் இருக்கேன், சொல்லு. உன் மேல கோவமா இருக்காரு, இப்ப உன்னை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. சரி, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? மாப்பிள்ள வீட்டுல இருந்து டேட் பிக்ஸ் பண்றதுக்கு வந்திருந்தாங்களாம், அப்பா சொல்லி அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிட்டாராம். என் மேல கோவமா இருக்காராம்,
வீட்டுக்கு வராதன்னு சொல்றான். நான் உங்க வீட்டுக்கு வரலன்னு சொன்னேன், இப்ப நீயே உங்க வீட்டுக்கு போக முடியாது போல் இருக்கு. பேசாம வா, எங்க வீட்டுக்கு போலாம். சரிம்மா, நான் போய் படுக்கிறேன். நீயும் ரொம்ப நேரமா கண் முழிச்சிட்டாம சீக்கிரமா படு. அம்மா, அப்பா எங்க? அவர் எங்க போறாரு, எப்ப வராருன்னு என்கிட்ட சொல்லிட்டா போறாரு.
என்னமா இங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்லப்பா, என்னோட சார்ஜர் வர்க் ஆகல, அதான் எடுக்க வந்தேன். சாப்பிட்ட இல்லையா? சாப்பிட்டப்பா. சரிப்பா, நான் போய் படுக்கிறேன். சாரி, என்ன மன்னிச்சிருங்க, என்னால முடியல, தேடி பார்த்தேன், கிடைக்கல. கரெக்டா எங்க அப்பாவும் வந்துட்டாரு, என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. சாரி, நான் வரேன். திவ்யா, ஆ ஒரு நிமிஷம். சொல்லுங்க, உங்க அப்பா பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனா இந்த விஷயத்துல உங்களால தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். என்ன என்ன பண்ண சொல்றீங்க? இதுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நாங்களே பண்ணிக்கிறோம். புரியல? ஏய், என்ன பண்றீங்க? ஏறா 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 ஏறா. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, உங்க பொண்ணு பத்திரமா வேணும்னா. நீ மட்டும் என் கையில மாட்டினா செத்த, நான் யாருன்னு உனக்கு தெரியல நினைக்கிறேன். என் பொண்ணு போன கூடா. என்ன மிரட்டி பாக்குறீங்களா இன்ஸ்பெக்டர்? இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உங்க பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கோம், உங்க பொண்ணு பத்திரமா வேணும்னா 20 லட்சம் வேணும், இல்லனா உங்க பொண்ணை கொண்டு இங்கேயே போட்டு போயிடுவோம். என்னடா
என்னாச்சு? ஹலோ. சரி, என் பொண்ணு ஓம் கூட இருக்கான்னு எப்படி நான் நம்புறேன்? கேட்டீங்கல்ல. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படி வாங்க வழிக்கு. உங்க பொண்ணு உயிரோட வேணும்னா 20 லட்சம் பணம் வேணும். 20 லட்சமா? இங்க பாரு, என்கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் இல்ல. நான் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர். ஓ, சாதாரண இன்ஸ்பெக்டர்? என்ன சார், இவ்வளவு வருஷமா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க, ஒரு 20 லட்சம் இருக்காதா? நீ நினைக்கிற மாதிரி போலீஸ் நான் இல்ல. அவ்வளவு பணம் எல்லாம் என்கிட்ட கிடையாது. உங்ககிட்ட பணம் இருக்கான்னு கேட்கல, பணம் வேணும்னு சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்ஸ்பெக்டரா யோசிக்காம ஒரு பொண்ணுக்கு அப்பனா யோசிச்சு பணத்தை ரெடி பண்ற வழியை பாருங்க. இன்னும் 15 மினிட்ஸ்ல கால் பண்ணி பணத்தை எங்க கொண்டு வரணும்னு நான் சொல்றேன். அதுக்குள்ள உங்க போலீஸ் புத்தியை காமிக்கிறேன்னு சொல்லி உங்க பொண்ணு உயிரோட விளையாடிடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பணத்தை நீங்களோ இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட யாரோ கொண்டு வரக்கூடாது. வேற யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. என்னாச்சு? நம்பாத மாதிரியே பேசுறாரு. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா பேசிருக்கணுமோ? அதெல்லாம் கரெக்டா தான் பேசுனேன். ஆனா நம்ம காசு 15 லட்சம் தானே, ஏன் 20 லட்சம் கேட்ட? நம்ம காசு மட்டும் கேட்டா இதுல நம்ம தான் சம்மந்தப்பட்டிருக்கோம் கண்டுபிடிச்சிருவார். ஓ, அத நான் யோசிக்கவே இல்லை. டேய், இவ என்னதான்டா சொல்றா? நீங்க தான் எங்க அப்பா கண்டுபிடிக்கலனா என்ன? நான் சொல்ல மாட்டேனா? எப்படியும் காசை வாங்கிட்டு என்ன விட தான் போறீங்க, கொல்ல போறது இல்லையே. உங்க அப்பாட்ட வாங்குற காசுல 5 லட்சத்தை உன் அக்கௌண்ட்ல போட்டுருவோம். நீ தான் அந்த ஐடியா கொடுத்தனு உங்க அப்பாட்ட சொல்லுவோம். எப்படி மாஸ்டர் பிளான் பண்ணமா? ஐயோ, இங்கேயே இரு, சீக்கிரம் உன்னை விட்டுறோம். பெற்றி வாடா. டேய், அவர் கண்டிப்பா பணத்தை கொடுப்பார். பொண்ணு விஷயத்துல ரிஸ்க் எடுக்க மாட்டார். நான் இவளுக்கு காவலா இங்கேயே இருக்கேன். நீ பணம் வாங்க போகும்போது எக்காரணத்துக்குண்டு வரவங்கிட்ட உன் முகத்தை காமிக்காத. அதே மாதிரி நீ திரும்பி வரும்போது யாரும் உன்னை ஃபாலோ பண்ணி வராத மாதிரி பாத்துக்கோ. டேய், அவர் கால் பண்றாரு. ஹலோ. சரி, நீ கேட்குற பணத்தை கொடுக்குறேன். ஆனால் பணம் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு டைம் வேணும். எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 2 மணி நேரம் ஆகும். சரி, பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, இடம் எங்கன்னு நான் சொல்கிறேன். என்னாச்சு? பணம் ரெடி பண்ண 2 மணி நேரம் ஆகுமா? ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன்னாரு. சரி, எப்படி 2 மணி நேரம் ஆகும்ல? அதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போய் காரை விட்டுட்டு பைக் எடுத்து வந்துடுறேன். அப்படியே வரும்போது சாப்பிட்றக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த கார் ஓனர் வேற 4 தடவை ஃபோன் பண்ணிட்டான். தம்பி தானே? அவன் தான். சரி, அவளை பாத்துக்கோ, அப்படியே அவ காலையும் கட்டி போடு. கவலைப்படாத, இன்னும் 2 மணி நேரத்துல உங்க அப்பா காசு தரேன்னு சொல்லிட்டாரு. காசு வந்ததுக்கு அப்புறம் நீ போலாம். ஆனா இதுக்காக ரம்யா மேல கோவப்பட்டுக்காத. அவ பாவம், அவளுக்கு இது எதுவும் தெரியாது. சொல்லணும்னு உனக்கு தோணப்பவே இனிமேல் எவனுக்கும் இந்த எண்ணமே வரக்கூடாது. அதுக்குத்தான் உன்னை இங்க வச்சு எல்லாரும் பாக்குற மாதிரி அடிக்கிறேன். நீ சொன்னா புடிச்சிருவாங்களா? ரவின்னு சொன்ன ஒரு பயம் வரணும்டா, சாவடிச்சிருவாங்க. ஒழுங்க
சொல்லுங்க சார். ரவி, எனக்கு ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? என்ன சார்? என் பொண்ண ஒருத்தர் கடத்திட்டான். கடத்திட்டாங்களா? உங்க பொண்ணுன்னு தெரியாம கடத்திட்டாங்களா? அவன் தெரிஞ்சுதான் கடத்திருக்கான். அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியும். என்ன வேணுமா? 20 லட்சம். 20 லட்சமா? ஆமா. ஆனா இப்ப அது பிரச்சனை இல்ல. சரி சார், இப்ப நான் என்ன பண்ணணும்? நீதான் என் பொண்ண காப்பாத்தி கொண்டு வரணும். ஆனா அவன் உயிரோட இருக்க கூடாது. பணமும் திரும்ப வரணும், பொண்ணும் பத்திரமா வரணும். ஆனா அவன் உயிரோடு இருக்கூடாது, அவ்வளவுதானா? யாரு சார் அவன்? நான் நேரில் வந்து சொல்றேன். இப்ப நீ எங்க இருக்க? ஏறி அவ்வளவுதான் சார் இருக்கேன். சரி, இப்ப நான் நேரம் அங்க வரேன். வாங்க சார், வாங்க. ரவி, டேய், அடங்க மாட்டியா நீ? மணி போட்டான் சார். பணத்தை நீங்களோ இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட யாரோ கொண்டு வரக்கூடாது. வேற யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஹலோ, பணம் கிடைச்சதா? ஈவினிங் பணம் கிடைச்சிரும்பா. ஹலோ, உண்மையிலேயே பணம் போலீஸ் கிட்ட தான் போயிடுச்சா? சத்தியமா ஈவினிங் பணம் கிடைச்சிரும்பா. நான் எப்படியாவது பணத்தோட வரேன். ஏய்,
ஐயோ, இந்த ஆள் இங்க இங்க வந்தா? மாட்டிட கூடாது ஆண்டவா. இன்னைக்கு செத்தன்னு நினைக்கிறேன். வண்டியில குடும்பமே தற்கொலை பண்ணி சாவணுமா சொல்லு? இதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இருந்துருவியா? ஏமா, இவனை உனக்கு தெரியுமா? அந்த பணமும் எனக்கு வேண்டாம், நீயும் எனக்கு வேண்டாம். வாமா போலாம். ஒரு பிழையால் விழுந்தால் இதயம் உடைந்தால் வலிதான் விடுமா, வலி போய் விடுமா? இரவொரு நாள் எழுந்தால் கனவும் கலைந்தால் கனவும் இருண்டு விடுமா? மனம் ஒரு நாள் வலித்தால் வலியில் துடித்தால் அதுதான் முடிவா, அதுதான் முடிவா? எதிர்வரும் யாவையும் நீ எதிர்த்தால் துணிவா? கனவை அடைவாய் மெதுவா? ஓயாமல் உன்னை தொடுகின்ற துயரம்
விரைவில் மறையும் தோழா, பெய்யாத மேகம் சுமை தாங்க தெரியும், ஓர் நாள் பொழியும் மெதுவா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் டியூட்டியில் இருக்கிற போலீஸோட சட்டையை பிடிச்சா என்ன தண்டனை தெரியுமா சார்? நான் எதுவும் பண்ணல சார், சும்மா கூட தான் சார் போனேன். நீ பண்ணது தப்பா இல்லையா? தப்பு தான் சார். இதுக்கு உன் மேல ஆக்ஷன் எடுத்தா என்ன ஆகும் தெரியுமா சார்? என்ன வேலை பாக்குற? வேலை தேடிட்டு இருக்கேன் சார். அப்ப வேலையும் இல்ல. ஆமா சார். நீ பண்ண தப்புக்கு உன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கணும்னா நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும். புரியல சார். நீ யாரு என்னலாம் எனக்கு தெரியாது. உன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கணும்னா நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும். சும்மா இல்ல, அத செஞ்சா உனக்கு 10 லட்சம் தர்றேன். என்ன பண்ணணும் உனக்கு? நான் கிளியரா சொல்றேன், எனக்கு என் ஒய்ஃப் இல்லாம இன்னொருத்தி இருக்கா. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. அவளுக்கு ஒரு பையன் இருக்கான், எப்ப பார்த்தாலும் குடி கஞ்சான். குடிச்சிட்டு எல்லா இடத்துலயும் என் பேரை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தான். நான் தான் அவன் அப்பான்னு எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன்னு என்னை மிரட்டி மிரட்டி ஏகப்பட்ட காசு வாங்கிட்டான். நானும் கொடுத்தேன், ஆனா ஒரு மாசமா 10 லட்சம் ரூபா வேணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான். நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்படி கொடுக்கலனா உன் பொண்ணை கடத்திட்டு போயிருவேன்னு சொன்னான். முந்தான அந்த நைட் எனக்கு ஃபோன் பண்ணான். ஏ, அது என் ஃபோன்ரா. யோ, பணம் கொடுப்பியா மாட்டியா? நான் ஃபாரின் போயே ஆகணும். எல்லாமே உன் பொண்ணுக்கே பண்ற. நானும் உன் பையன் தானே. நீ பணம் கொடுக்கல, பொண்ண தூக்கு, சத்தியமா தூக்கு. உன்னை இந்த அளவுக்கு நான் விட்டு வச்சேன் பாத்தியா, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஆனா இதுக்கு மேல உனக்கு பாவம் புண்ணியம் பாப்பேன் நினைக்காத. பைடா போன. அப்ப நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா அவன் சொன்ன மாதிரி என் பொண்ண கடத்திட்டு போயிட்டான். அடப்பாவி, இந்த ஆள் என்னடா புது ரூட் போடுறான்? இப்ப நான் என்ன சார் இதுல பண்ண முடியும்? அவன் கேக்குற பணத்தை கொடுத்து என் பொண்ணை காப்பாத்திட்டு அவன் கதையை முடிக்கணும். இதுக்கு மேல அவன் உயிரோட இருக்க கூடாது. அதை நீ தான் செய்யணும். அதுக்கு தான் உனக்கு 10 லட்சம். ஐயோ சார், என்னால முடியாது. அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. என்ன விட்டுருங்க. வெற்றி இரு, நான் சொல்றது கேளு. பயப்படாத, எந்த பிரச்சனையும் வராது. வந்தா நான் பாத்துக்கிறேன். இதை செஞ்சா எனக்கு மிகப்பெரிய உதவி. அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஓ வழியை பார்த்துட்டு நீ போயிட்டே இரு. ஆனா இதை நீ செஞ்சே ஆகணும். என்ன யோசிக்கிற சார்? நீங்க போலீஸ், இத நீங்களே செய்யலாமே. ஏன் இன்னொரு ஆள் கிட்ட? என்ன நேர்ல பாக்குறதுக்கு பயந்துகிட்டு நான் வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கான். அவன் கூட எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாதல்ல சார். போன் பேசுனது வேற ஒருத்தன், அவன் இல்ல. அனேமா இவனு இன்னொருத்தனதே இருப்பாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன்னை விட்டு தூரமா இருப்பேன். பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை மீட்டுட்டு அவன் கதையை முடிச்சிரு. இப்ப நான் மாட்டேன்னு சொன்னா இந்த ஆளு வேற ஒருத்தனை கூப்பிட்டு இந்த வேலையை செய்ய சொல்லுவான். போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை பண்ணத காரணமா வச்சு என்னையும் ஏதாவது பண்ணுவான். இப்ப நான் இதுக்கு ஒத்துக்கிறது தான் நல்லது. சார், பணம் கண்டிப்பா கொடுப்பீங்களா? நான் சத்தியமா கொடுப்பேன். நான் என் ரகசியத்தையும் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், நம்பு. இந்த வேலையை கரெக்டா முடிச்சா கண்டிப்பா கொடுப்பேன். சரி சார். சரிமா.
எனக்கு பயமா இருந்துச்சு, அதான் அப்படி பண்ணிட்டேன். ஆனா உங்க சிச்சுவேஷன் புரிஞ்சு வந்துட்டேன். உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த பத்தி எதுவும் சொல்லல. உங்க பணம் கிடைக்கிற வரைக்கும் உங்க கூடவே இருக்கேன். தேங்க்ஸ். வா. என்னாச்சு சொல்லுங்க. காசு காசுன்னு எவ்வளவு கொடுத்திருப்பேன். இன்னைக்கு என் பொண்ண கடத்தி மிரட்டி காசு கேக்குற அளவுக்கு ஆயிட்டான்ல. என்ன சொல்றீங்க? அவன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓமகனாச்சே, விட்டு கொடுப்பியா? ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு முடிவு கட்ட விட மாட்டேன். நான் அவங்கிட்ட பேசுறேன், கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. நீ பேசுனது போதும், இதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். வேணாங்க, அவனை ஒண்ணு பண்ணிடாதீங்க. நாங்க எங்கேயாவது போயிடுறோம், அவனை விட்டுடு. காசு கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லாம இப்ப இந்த ஆளோட பொண்ணுக்கு பிரச்சனைன்னு சொன்னதும் காசு தூக்கிட்டு ஓடுறானா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு டாடி. அவசரப்படாத, இத நானே பாத்துக்கிறேன். நீ எதுவும் பேசிடாத. நமக்கு பிரச்சனை வேணாப்பா, அவர் மிரட்டினதை பார்த்தா. சொன்னா கேளு, இத நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் அவர்கிட்ட பேசிடாத. நம்ம இங்க அசிங்கப்பட்டு வாழணும்னு அவசியம் இல்லம்மா. உன்னை ஒரு வெளிப்படைய பொண்டாட்டின்னு சொல்ல போறதில்ல, என்ன மகன்னு சொல்ல போறதில்ல. நீ கூட பாரு, வீட்டில் பணம் இருந்தோம் என்கிட்ட சொல்லலைல்ல. அவருக்கு அந்த அளவுக்கு நீ உண்மையா இருக்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு? இங்க பார், எப்பயும் உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். நீ அடிக்கடி சொல்லுவல்லம்மா நம்ம எங்கேயாவது போயிடலான்னு. அதே மாதிரி போயிடலாமா? நீ எதுவும் அவர்கிட்ட பேசிடாத, நான் பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வெற்றிக்கு கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறேன். வெற்றி தான் போய் உங்கள் பாட்ட காசு வாங்கணும். வெற்றியை பார்த்தா எங்கள் அப்பா கண்டுபிடிச்ச மாட்டாரா? அப்பா வரக்கூடாது, கண்டிஷன் போட்டிருக்கோம். வேற யாரோ ஒருத்தர் அனுப்ப சொல்லியிருக்கோம். அதுவும் இல்லாமல் பணம் வாங்க போகும்போது வெற்றி முகத்தை மூடிட்டு தான் போவான். முழு கடத்தல் தரனாவே மாறிட்டீங்க. என்ன பண்ணுறது? என்ன மாதிரி சில பேர் உங்கள் அப்பா மாதிரி ஆளுக்கு தான் இப்படி மாற்றுறாங்க. யாரும் பிறக்கும் போதே குலக்காரனாவோ கொள்ளக்காரனாவோ பிறக்கிறது இல்லையே.
ஐயோ, கரெக்டா இந்த நேரத்துல போன் பண்றானே, இப்ப எப்படி பேசுறது? என்னாச்சு? வெற்றி நம்பருக்கு ரிங் போகுது, ஆனா கட் பண்றான், ஏன்னு புரியல. இவனை நம்ம இதான் இந்த பிளான்ல இறங்குனீங்களா? சார், என்னாச்சு? என் பொண்ணோட நம்பர் நாட் ரீச்சபிள் வருது. நாட் ரீச்சபிளா? ஹலோ, பணத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன விளையாடுறியா? ஏன் திவ்யா போன் நாட் ரீச்சபிள் இருக்கு? போன் அவட்ட கூட நான் பேசணும். உங்க பொண்ணு பத்திரமா தான் இருக்கா? என்னதான் இருந்தாலும் அவ என் தங்கச்சி இல்லையா? தங்கச்சியா? அத சொல்ல உனக்கு அருகது இல்லை. என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு, நீ அவ்வளவுதான். எனக்கும் நீங்க அப்பாங்கறத மறந்துடாத இன்ஸ்பெக்டர். வந்து பணத்தை கொடுத்துட்டு உங்க பொண்ண கூட்டிட்டு போங்க. இப்ப நான் வந்தா பரவாயில்லையா? உங்க பொண்ணுக்காக நீங்க தானே வரணும். என்ன கேள்வி இது? நீ தானடா. நானும் வரக்கூடாது, என் டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாரும் வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டேன். ஓஹோ, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்ப நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற பழைய ரெசார்ட்டுக்கு பணத்தை கொடுத்து அனுப்புங்க. சீக்கிரம், உங்க பொண்ணு வேணுமா வேணாமா? மணிலேரு சார், என்னாச்சு? அவன் தான் போன் பண்ணான், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற பழைய ரிசார்ட் வர சொன்னான். அவனுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். இதுல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன பயப்படுறியா? நீ பயப்படுற அளவுக்கு அவன் ஒண்ணு அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. இதை மட்டும் நீ கரெக்டா பண்ணா பணம் கண்டிப்பா உனக்கு தான். வண்டியில இரு. உன் போன கொஞ்சம் கொடு. போன் எது கேக்குறாரு? இது முடியற வரைக்கும் இந்த போன் ஏன் இருக்கட்டும். வா. என்னாச்சு? வெற்றியோட நம்பர் இப்ப சுவிட்ச் ஆஃப் வருது. இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது? நான் தான் போய் பணத்தை உங்க அப்பாட்ட வாங்கணும். உங்க அப்பாவுக்கு கால் பண்றேன். உன் போனுங்க. எங்கயா? நீங்க தானே வச்சிருந்தீங்க, இப்ப என் கிட்ட கேக்குறீங்க? தொலைச்சிட்டீங்களா? என்ன துரத்திட்டு வரும்போது கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கீழே விழுந்துருச்சா? நாட்ரீச்சபிள். போன் போச்சா? தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க, எனக்கு போன் வேணும். சரி சரி சரி, போ பாக்கலாம். போன் இப்ப கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சரி சரி சரி, உன் சிம் என்ன நெட்வொர்க்? சரி வா, உடனே போய் டூப்ளிகேட் சிம் வாங்கணும். அப்ப என் போன். உன் ஷேர் 500,000. வா. யோ, உனக்கு தங்கச்சி இருக்குன்னு சொல்லவே இல்ல. தங்கச்சியா? எங்க அப்பாவோட பொண்ணு, அவ்வளவுதான். ரெண்டும் ஒண்ணுதானே? யோ, நீ வள வளன்னு பேசாத. பணத்தை வாங்கிட்டு வேற எங்கேயாவது ஓடிடு, இங்க இருக்காத. சரி, எவனோ அந்த பொண்ணை கடத்திருக்கான், அவர் ஏன் நீ நம்புறாரு? யோ, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அன்னைக்கு நைட் நம்ம தண்ணி அடிச்சோம்ல? ஆமா. நீ போதையில அவரு கூப்பிட்டு நான் தான் உன் பொண்ணை கடத்துவேன்னு சொன்னேன். அதை நானே மறந்துட்டேன். இப்ப எவனும் உண்மையாவே அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கான், அதை நான் முடிவு பண்ணிட்டாரு. இப்ப பணத்தை கொடுத்துட்டு பொண்ணு எங்கடான்னு கேட்டா பொண்ணுக்கு நம்ம எங்க போறது? பணத்தை கொடுத்துட்டு போங்க, பொண்ணு வீட்டுக்கு வரும்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நானும் ஓடிடுவேன், நீயும் ஓடிடு. அப்ப அந்த பொண்ணு? அவ எப்படி போனா எனக்கு என்ன? சரி, உங்க அப்பா வர்றதுக்குள்ள உண்மையாவே அந்த பொண்ணை கடத்தினவனுங்க உங்க அப்பாட்ட பேசிட்டா நம்ம மாட்டிக்குவோமே. அவனுக்கு நம்பர் அந்த ஆளுக்கு தெரியக்கூடாதுன்னு அந்த பொண்ணோட நம்பர்ல இருந்து கால் பண்ணிருப்பானுங்க.
அந்த நம்பரில் ஏதோ பிரச்சனையாக இருந்திருக்கும். அதுக்குள்ளே நான் அவர்கிட்ட பேசிட்டேன். இப்போ நான் சொன்ன இடத்துக்கு அவர் வந்துட்டுருக்காரு. இப்போ உங்கள் அப்பா மட்டும்தான் வராரா? வீட்டில் பார்த்தேன், கூட எவனோ ஒருத்தர் இருக்கான். ஒருத்தன் தானே? வரட்டு. ஏய், உங்க அப்பா. ஐயோ அப்பா. ஏய், இவன் என்ன போன் பண்ண எடுக்காம எங்க அப்பா கூட போய் உட்கார்ந்திருக்கான்? அதான் எனக்கும் தெரியல. யமா என்ன இவளை வெளியில கூட்டிட்டு வந்தான்? முதல்ல போய் இவருக்கு ஃபோன் பண்ணு. தெரியாவா? கடத்தலுக்கும் உங்க பையனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்காதுன்னு தோணுது சார். ஏன் இப்படி சொல்ற? முதல்ல கால் வந்தது உங்க பொண்ணு நம்பர்ல இருந்து. ஆமா, இப்ப கால் பண்றது உங்க பையன். நீங்க இந்த அம்மாட்ட அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் கால் பண்றான். அந்த அம்மாட்ட விஷயத்த கேட்டு தெரிஞ்சிட்டு கால் பண்ற மாதிரி தெரியுது சார். இப்ப இவனுக்கு பணம் கொடுக்காம உங்க பொண்ணு நம்பர்ல இருந்து கால் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாமா சார்? யோ, ஏன் இன்னும் அங்கே இருக்காரு? அதான் எனக்கும் புரியல. The subscriber cannot be reached at the moment. நீ சொல்ற மாதிரி இருந்தா போலீஸ்காரன் பொண்ணு தெரிஞ்சும் ஒருத்தன் பொண்ணை தூக்குறான்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அவ்வளவு தைரியம் இருக்கணும் எவனா இருப்பான்? ஹலோ, பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? என் பொண்ணு எங்க? அப்பா. திவ்யா எப்படிமா இருக்க? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஆஹா, எதுவும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ எங்கம்மா இருக்க? தெரியலப்பா. பாலகர பக்கத்தில் இருக்கிற பழைய பில்டிங்க்கு கொடுத்து அனுப்புங்க. நீ சொன்னது கரெக்டு தான், என் பொண்ணு இங்கே இல்லை. டீ பிளான் சொதப்பி சரா. இப்ப என்ன செய்யறது? என்ன ஆனாலும் பணம் எனக்கு தான். ஏற வேண்டிய சார், அதான் உங்க பொண்ணை கடத்தினது உங்க பையன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்ப பேசாம காசை மட்டும் கொடுத்துட்டு உங்க பொண்ணை கூப்பிட்டுக்கலாமே. அவனை கொல்றதை விட்டுறலாமா? அவன் எவனா இருக்கட்டும், அவன் தூக்குனது என் பொண்ண, அவனை சும்மா விட சொல்றியா? அவன் எவனா இருந்தாலும் சாகணும். பிளான்ல எந்த மாற்றமும் இல்ல.
அவர் பாத்திர போறாரு. ஹலோ. ஹலோ, நான் அமிச்ச ஆளு நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டான். அப்படியே உள்ள வர சொல்லுங்க. வெற்றி தானே கூட இருந்தான், ஒருவேளை அவனை தான் அனுப்புறாரா? ஒன்றும் புரியலையே. உங்க அப்பா பார்க்கும்போது உன்னை கடத்தி வச்ச மாதிரி இருக்கணும். நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் புதிதாய் கண்டேன் உறவாய் அன்பாய் நிஜமாய் ரசித்தேன் அரிதா. சில முறைதான் பார்த்தாய் என சுகமாய் மெதுவாய் கோர்த்தாய் உணர்கினில் நினையாக வாழ்ந்தேன் நானாக மெதுவாக மெதுவாக என மாற்றினாய். ஒரு முறை பார்ப்பாயா கேட்டேன் நான் என்னை பொண்ணுங்க. பணத்தை கொடு. இங்கே இரு.
என்னடா எல்லாருமா சேர்ந்து இருந்தால ஏமாத்துறீங்களா? கட்சி கட்டுறா. கையில் எனக்கும் பார்த்தல இறக்கிடுவேன். எவ்வளோட வாங்கியிருக்கீங்க? ரொம்ப வெயிட்டாக இருக்கு. யார் நீ? அது உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், நான் இவளோட அண்ணன். அது அவளுக்கே தெரியாது. பயப்படாத, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். உன்னை வச்சு தான் செய்ய போகிறேன். உனக்காக அந்த ஆள் இவ்வளோ பணம் ஒரே நல்ல கொண்டு வரான்ல. ஆனால் நான் கேட்டேன், இந்த மனுஷன் கூட மதிக்க மாட்டேறான். அப்போது உனக்காக அவரால் எவ்வளோ வேணால் கொடுக்க முடியும்ல? இங்கே பார், நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இது என்னோட பணம், எனக்கு வர வேண்டிய பணம். யாரோட பணமாக இருந்தாலும் இப்போது இது என்னோட பணம். இவளை வச்சு இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு நானே அவளை விட்டுறேன். எப்படி பார்த்தாலும் இவளை நான் தான் கடத்தி வச்சுருக்கேன்னு அந்தாலும் நினச்சிட்ருக்கான். அது உண்மையாகட்டுமே. அதான்ப்பா நானும் நினச்சேன், இதில் ரிஸ்க் ஜாஸ்தி. இந்த பணம் பத்தாது. ஏன் இவ்வளவு நேரம் பண்றான்? நானே முடிக்கிறேன், அப்பதான் யாத்திரை அடங்கும். இதோட இவன் கதை முடியட்டும். Ah!
ஆமா, நீ எப்படி இங்க, எப்படி வந்த? சார், இந்த மொத்த பிரச்சனையும் என்னாலதான். நான் தான் என் காசை உங்ககிட்ட வாங்குறதுக்கு இந்த பிளான் பண்ணேன். எனக்கு வேற வழி தெரியல. அப்பா, என் அண்ணன் சொல்றான், யாரு அப்ப என்னையும் அம்மாவையும் இவ்வளவு வருஷம் நீங்க ஏமாத்திட்டு இருந்தீங்களா? இவன் எங்க அம்மாவே ஏமாத்திட்டான். இது எல்லாமே ஏன் தப்புதான்? யார் கேட்க போறாங்கன்னு நினைச்ச வாழ் நாள் இருந்தேன். அதுக்கு தண்டனை ஒரே நாள் எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த பணம் நீ என்ன மன்னிச்சிருமா? உங்க அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு உங்க அம்மாவுக்கும் பழக்கம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேற வழி இல்லாம இப்படி பண்ண வேண்டியதா போச்சு. இது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ தாங்க மாட்டான். அப்ப கூட இருந்தாலும் எங்க அம்மா பத்தி யோசிக்க மாட்டான். அண்ணனா? என்ன ஜெயபிரகாஷ், பாத்தியா? அண்ணனா வாங்க போல. அப்பா, அம்மாக்கு எதுவும் தெரிய வேணாம். முதல்ல இவர ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போலாம். ஆமாடா, அந்த ஆள்ட எப்படி மாட்டின? டேய், இந்த ஆளு உன்னை கொல்ல எங்கிட்ட கத்தியும் கொடுத்து கொன்னா 10 லட்சம் பணமும் தரேன் சொன்னான்டா. நல்ல டீல், மிஸ் பண்ணிட்டடா. தோணுச்சு, ஆனா ஃப்ரெண்டா போயிட்டியே. நிறுத்து நிறுத்து, டாக்குமெண்ட் எடு. இது யாரு? மறுபடியும் முதல்ல இருந்தா?